எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம குஷ்பு அவங்களுடைய ரேரான ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் போறோம் அது கூடவே சேர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்களோட கரியர்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் குஷ்பு அவங்க டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் நைன்டீன் செவன்ட்டி அன்னைக்கு மும்பைலாங்க அண்ட் இவங்களோட இயற்பெயர் வீட்டில் வச்ச நேம் பாத்தீங்கன்னா நகத் கான் அப்படிங்கறதுதான் குஷ்பு சைல்டு ஆக்டராகவே ஃபிலிம்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இவங்களோட நேம் யாருக்கும் வாயில் நுழையாது அப்படின்னு சொல்லி நகத்கான் வேற நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நகத்கான் குஷ்பு ரெண்டுத்துக்குமே ஃப்ராக்ரன்ஸ் தான் அர்த்தம் ஸோ நகத்கான விட குஷ்பு நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பூன் தான் அவங்களோட ஏழு வயசுலேருந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க குஷ்புவோட கணவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிரெக்டர் சி அவங்க தான் இவங்களுக்கு ரெண்டு அழகான மகள்கள் இருக்காங்க அவந்திகா அப்புறம் அனந்திதான்னு சொல்லி குஷ்பு கூட பிறந்தவங்க மூணு அண்ணா அண்ட் இவங்க தான் அந்த வீட்லேயே கடைகுட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் இவங்களுடைய ரெண்டாவது அண்ணன் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே ஃபினான்ஷியலாக இருக்காங்க அண்ட் மூணாவது அண்ணன் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரீஸ்டோர் பண்ணுற ப்ரொஃபஷனில் இருக்காங்க குஷ்பு அவர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைல்டு ஆக்டராகவே ஃபிலிம்ஸ் குள்ளே வந்துட்டாங்க அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டியில் த பர்னிங் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் ஃபிலிம் தான் ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனி கபூர் அவங்களுடைய ஃபிலிம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறதா இருந்துச்சு அண்ட் அந்த டைமில் தான் போனி கபூரோட ஒரு கான்ட்ராக்டும் போட்டிருந்தாங்களாம் அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் தான் ஹார்ஸ் ரைடிங் கிளாஸஸ் ஸ்விம்மிங் கிளாஸஸ் டான்ஸ் கிளாஸஸ் இப்படி எல்லாத்துலேயுமே தான் இன்வால்வும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ த பேர்னிங் ட்ரெயின் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா தான் நிறைய ஹிந்தி ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க நசீப் லவாரிஸ் அப்புறம் காலியா அப்படின்லாம் சொல்லி ஆஃப்டர் ஹிந்தி ஃபிலிம்ஸ் அவங்க தெலுங்குக்குள்ளே நுழைகிறாங்க அண்ட் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண தெலுங்கு படம்னு பார்த்தீங்கன்னா கலியுக பந்தவேலு அப்படிங்கிற ஒரு படம் வெங்கடேஷ் அவங்களுக்கு பேராக பண்ணியிருப்பாங்க தெலுங்குக்கு அப்புறமா தான் அவங்க தமிழில் தர்மதின் தலைவன் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ரெண்டாவது படம் வருஷம் பதினாறு அதுக்கப்புறமா அவங்க பண்ண படங்கள் எல்லாமே தொடர்ந்து கமர்ஷியலி ஹிட்டான படங்கள் அண்ட் இவங்களுக்குமே ரெக்கக்னேஷன் ஓரளவுக்கு கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம் நைன்டீன் சின்ன தம்பி சின்னத்தம்பி அப்படிங்கிற படம் இவங்களும் பிரபு அவர்களும் சேர்ந்து நடித்த படம் வெளியாச்சு அண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா குஷ்பு அவங்களுடைய ஃபேன்ஸோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தாங்க சொல்லணும் நைன்டீன் நைன்ட்டி தம்பி பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எவர் டைம் தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோயின்க்கு கோயிலே கட்டியிருக்காங்க திருச்சியில் ஸோ தமிழ் தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் கன்னடா இப்படிப்பட்ட மொழிகள்லையும் படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னு பார்த்திங்கன்னா முறைமாமன்ற படம் தாங்க இந்த படம் தான் டிரெக்டர் சுந்தர்சியும் குஷ்பு அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் முடியறதுக்குள்ளேயே சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் ஃபெல் இன் லவ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றின டாக்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டுக்கே போய் பேசியிருக்காங்க சுந்தர்சி பேசிவிட்டு ஓகே இது வரைக்கும் குஷ்பு அவங்க ஒரு லக்ஸுரியஸான லைஃப் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இப்போ என்னால் அதே மாதிரி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது கொஞ்சம் டைம் வேணும் அதே மாதிரி நான் பத்திரமா அவங்கள பார்த்துக்கிறதுக்காகனு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவங்களோட கல்யாணமே நடந்திருக்கு இப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டு அழகான மகள்கள் இருக்காங்க அண்ட் அனந்திதான்னு சொல்லி அவந்திகா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லண்டனில் தான் இருப்பாங்களே அண்ட் குஷ்புமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் வந்து லண்டன் போய் அவங்க பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் அண்ட் அனந்திதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நேற்று அணி சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மோர் தேன் த்ரீ இயர்ஸ் அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்பப்போ குஷ்பு அவங்களோட ஃபிலிம்ஸ்லிம் ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அன்மோல் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மூலமாக அவங்க செய்கிற ஒர்க்குக்காக வர காசு எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா சேரிட்டிக்காக இல்லை என்ஜிஓஸ்க்காக போகும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் சினிமா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சாலோ இல்லை சினிமாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சாலோ மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸில் தான் இருக்கிறதாகவும் மணி சந்தர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க வந்தால் மோஸ்ட்லி டேரக்ஷன் சைடில் தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன்திகாவாகட்டும் இல்லை அனந்திதாவாகட்டும் அம்மாவுடைய படங்கள் அதாவது குஷ்புவோட படங்கள் நிறைய பார்க்கவே மாட்டாங்களாம் அவங்க பார்த்த ஒரே படம்னு பார்த்தீங்கன்னா முறை மாமன் தான் அதுவும் அவங்களுடைய அப்பாவோட டேரக்ஷனில் வந்த ஃபர்ஸ்ட் ஃபிலும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துருக்காங்க இவங்களோட டாட்டர்ஸோட நேம் கம்பைன் பண்ணி தான் அவ்னி சினிமாஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆரம்பிச்சிருக்காங்க குஷ்பு அவர்கள் ரிச் மோன் ஃபுட்பால் கிளப்பு உடைய பிராண்ட் அம்பாசிடவும் இருந்திருக்காங்க அண்ட் இவங்களோட சேர்ந்து பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா நம்மளுடைய ஹுசைன் போல்ட் தான் குஷ்பு அவர்கள் படங்கள் தாண்டி இப்போ மோர் டுவர்ட்ஸ் டெலிவிஷன் அண்ட் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற சீரியல் டெரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ப்ரொடியூசராகவும் ஆக்டிங்லையும் பாத்தீங்கன்னா மருமகல் கல்கி நந்தினி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் இப்படி பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண ஷோஸ்னு பாத்தீங்கன்னா கோட்டீஸ்வரி ஜெயா டிவில ஜாக்வோர்ட் நம்ம ஏதாவது ஃபேவரட்னே சொல்லலாம் இல்லையா அப்புறம் ஜட்ஜா பாத்தீங்கன்னா மானாட மயிலாடு ஜோடி நம்பர் ஒன் கெட் ரெடி நினைத்தாலே இணைக்கும் அப்படிங்கிற ஷோ வேந்தர் டிவில ஜி தமிழ்ல சிம்ப்ளி குஷ்பு அதை தாண்டி இவங்க இப்போ பாலிடிக்ஸ்லயும் இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே குஷ்பு அவர்கள் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட சண்டே நான் வேலை பார்க்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற கேட்டகரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டைமாக தான் இருக்கணும் சண்டே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் குஷ்பு இவங்களோட நேம்ல வந்து இட்லி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குஷ்பு இட்லினு சொல்லி ஆனால் அது மட்டும் இல்லைங்க குஷ்பு சாரி குஷ்பு காஃபி குஷ்பு ஜிம்காஸ் குஷ்பு காக்டெயில்ஸ்னு கூட கோயம்புத்தூரில் கிடைக்குதான் எப்படிதானு தெரியல என்ன காஸ்டியூம் என்ன ஜுவெல் போட்டாலும் குஷ்புக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரினும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க